வணக்கம், வெல்கம் டு வேலிவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம இட்லி செஞ்சு சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த முருங்கைக்கீரை இட்லி செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை முதல் முதலாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்லா பொரியட்டும். பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அது சிவக்க வறுக்கணும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10 இட்லிக்கு இந்த அளவுகளை சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது இந்த அளவுகளெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. அதிகமாக வதக்க தேவையில்லை, இது அதிகமாக வதக்கினீங்கன்னா கசக்கும். வதங்கினது போதும், எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இட்லி மாவு எடுத்திருக்கேன், அதில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம வதக்கினோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை அரைச்சி இதில் போட போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் வதக்கின முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ இதை இந்த விழுதை மாவில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கலந்துக்குங்க. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது மாவு, கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இட்லி ஊற்றி வச்சிடலாம். எல்லாத்துலேயும் ஊற்றி இட்லி பானையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. உங்கள் இட்லி பாத்திரத்தில் எவ்வளவு நேரம் இட்லி வேகுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கத்தி விட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வருது, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, செய்கிறதும் ரொம்பவே சுலபம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கீரையாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்து முழுமையாக கிடைக்கும். சாம்பார், கார சட்னி இதையெல்லாம் இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க, சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.